இல்ல வந்து என்னன்னு சொன்னா டைம் வந்து ஒரு கொஞ்சம் நேரத்துல வந்து இதாக்கன்னு நாங்க செஞ்சு முடிச்சிடலாம். கொஞ்சம் ஆடுது, கொஞ்சம் ஊற விட்டு வச்சிருக்கிறது. கப்புக்களை வந்து கொஞ்சம் கடலை பருப்புனா ஊற விட்டு வச்சிருக்கிறேன், மனமெல்லாம் அடிச்சு வச்சிருக்கிறேன். அதோட சேர்த்து ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா சேமியா கொஞ்சம் நல்லா அவிஞ்சு வந்திருக்குது. இப்ப நாங்க என்ன செய்வோம்னா, இந்த கடலில் நாங்க அடுப்பு ஆஃப் பண்ணுவோம். அடுப்பு ஆன் பண்ணி சட்டி சூடாடும். சூப்பரா பொறிஞ்சு வந்துட்டு நாங்க இது எல்லாத்தையும் எடுப்போம். ஓகே, பாத்தீங்கன்னா இந்த பட்டாணி நல்லா பொறிஞ்சிட்டு இப்ப இதை எடுப்போம். தேயிலையும் இதுக்குள்ள போட்டு வச்சிருக்கிறோம். டீ தான் குடிக்கிறோம் அப்படியே பாருங்க டீ. ஓகே, சூப்பரான மிக்சர் ரெடியா இருக்கு. ட்ரை பண்ணி பா குடுத்து. சேமியா எடுத்து வச்சிருக்கிறேன், கருவேப்பிள்ளை, அவல், பொட்டுக்கடலை, இங்கால வந்து நான் கடையில வாங்கின கச்சான்னு எடுத்து வச்சிருக்கிறேன். ஓகே, அதோட வந்து அஞ்சாறு உள்ளியும் வந்து நான் வந்து ஆகலம் முடிக்காம சுமனோமலை அடிச்சு எடுக்க போறேன். முதல்ல வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த சேமியா வந்து அவிச்சு எடுக்கணும். அதுக்கு வந்து நான் தண்ணியை முதல் கொதிக்க விட போறேன். ஓகே, தண்ணி நல்லா கொதிக்கிடுமாடு போன் பண்ணிருக்கு. இப்ப தண்ணி நல்லா கொதிக்கிடும். என்னன்னு சொன்னா, இது வந்து செய்யறது வந்து அவ்வளோ ஒரு ஈஸியான வேலை. வந்து என்னன்னு சொன்னா, டைம் வந்து ஒரு கொஞ்சம் நேரத்துல வந்து இதாக்கன்னு நாங்க செஞ்சு முடிச்சிடலாம் இந்த மிக்சர். இப்ப பாப்பீங்க, அவ்வளோ ஒரு வேலையிலே இது தேவையான பொருட்களுமே ஒரு கொஞ்சம் பொருட்கள் தான் தேவை. கொஞ்சம் பொருட்கள்ல குறைஞ்ச டைம்ல ஈஸியா வந்து டக்காண்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாம். அப்படி செய்யணும்னு சொன்னா இந்த மிக்சரை நீங்க செஞ்சு பாருங்க. ஓகே, இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா, தண்ணி நல்லா கொதிக்க விட்டு நாங்க இதை எடுத்து வச்சிருக்க சேமியா எல்லாத்தையும் போடுவேன். அதே போல வந்து நான் கடலை பருப்பு கொஞ்சம் ஆடுது, கொஞ்சம் ஊற விட்டு வச்சிருக்கிறது. கப்புக்களை வந்து கொஞ்சம் கடலை பருப்புனா ஊற விட்டு வச்சிருக்கேன். அதுவும் வந்து பொறிச்சு இந்த மிக்சரோட வந்து கச்சான், கடலை பருப்பு, அவல், மற்ற பொட்டுக்கடலை எல்லாம் பொறிச்சு போடுங்க. அதோட உள்ளி முக்கியமா வந்து மற்ற கருவேப்பிள்ளை முக்கியமா வந்து மிக்சர் டேஸ்ட் தாருதே, இந்த உள்ளி போட்டீங்கன்னு சொன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். உள்ளியை நாங்க வந்து ஒன்று ரெண்டு துண்டா வந்து இடிச்சு எடுப்பேன். உள்ளி இடிச்சு வச்சிருக்கேன் வந்து பாருங்க, எப்படி இடிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லி நல்லா அடிக்காம மனமெல்லாம் அடிச்சு வச்சிருக்கிறேன். அதோட சேர்த்து நல்ல ஒரு பாலில் வந்து டீயும் போட்டு பின்னே டைம் எல்லாரும் சேர்ந்துருந்து நல்ல வழிவா சந்தோஷமா மிக்சரும் சாப்பிடு டீயும் குடிப்போம். ஓகே, நாங்க தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு. இப்ப நாங்க அந்த சேமியா வந்து இதுக்கு போடுவோம். சேமியா போட்டு கொஞ்சம் மவிங்க போட்டு நாங்க டக்கண்டு எடுப்போம். கொஞ்சமா உப்பும் போட்டு சேமியா வந்து நாங்கள் அவிச்சு எடுத்துருக்கோம். இப்போ என்ன செய்யணும் சொன்னால், பொறிக்க எடுப்போம். அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி சட்டி சூடாட்டும். என்ன செய்யணும் சொன்னால், நாங்கள் எண்ணெயை ஊற்றுவோம். எண்ணெய் ஊற்றி நாங்கள் சேமியாவை பொறிச்செடுப்போம். ஓகே, இப்போ என்ன செய்யணும் சொன்னால், சேமியா வந்து நாங்கள் போடுவோம், எண்ணெய்க்கு போடுவோம். ஒரு பொன் நிறத்துக்கு வரும் அப்பைக்கு வந்து நாங்கள் இதை எடுப்போம்.
சூப்பரா பொரிஞ்சி வந்துட்டு நாங்க இதெல்லாத்தையும் முடிப்போம். நல்ல சூப்பர் கலர்ல வந்து பொரிஞ்சி வந்திருக்குது. நாங்க இட்லிய வடிகட்டி எடுத்தோம். பட்டாணிய போடுவோம். பொரிச்செடுப்போம். ஓகே பாத்தீங்கன்னா இந்த பட்டாணி நல்லா போட்டுட்டு இப்ப இதை எடுப்போம். அடுத்து வந்து கருவேப்பிலையை பொறிச்சு எடுப்போம். கருவேப்பிலையும் எடுப்போம். ஓகே உள்ளியும் நல்லா பண்ணிட்டு உள்ளியும் எடுப்போம். ஓகே இப்ப கடைசியா நாங்க வந்து அவளை போட்டு பொரிச்சு எடுப்போம். ஓகே இப்ப இந்த அவளும் பொரிஞ்சிட்டு இப்ப அவளையும் நாங்க வந்து எடுப்போம். கடைசியா என்ன செய்ய போறோம்? நான் வந்து இந்த ஊற வச்ச கடலை பருப்பையும் பொரிச்சு எடுக்க போறேன். அதே போல இன்னால பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே கடலை பருப்பு, அவல், உள்ளி, கச்சான், பட்டாணி, மற்றது வந்து கருவேப்பிலை எல்லாம் பொரிச்சு வச்சிருக்கேன். இப்ப என்ன செய்வோம் சொன்னா நாங்க மிக்சரை வந்து கலப்போம். முதல் வந்து சேமியா போடுவோம். சேமியா போடுறேன். அதுக்கு பிறகு நாங்கள் பொரிச்சு வச்சிருக்க ஐட்டம் எல்லாத்தையும் போடுவோம். அப்படியே அவல் போடுவோம், அதோட கடலை பருப்பு, அப்படி கச்சான், பட்டாணி, அதோட உள்ளி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை. எல்லாத்தையும் போட்டு இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு போடுவோம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா தூள், எல்லாத்தையும் போட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான மிக்சர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நாங்கள் வந்து எங்களோட சேமியா மிக்சர் எவ்வளோ ஒரு ஈஸியாக வந்து ரெடி ஆகிடும் சொல்லி பார்த்தீங்களா. இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் நல்லபடியாக நாங்கள் டீ மோதி இந்த மிக்சர் வந்து சாப்பிடுவோம். ஓகே, இன்றைக்கு வந்து நான் டீ ஊற்ற போகிறேன், மாவில் தான் ஊற்ற போகிறேன். வந்து பால் இருக்கும் நினைக்கிறேன், பால் வந்து நேரத்துக்கே முடிஞ்சுது, அதால் வந்து நாங்கள் மாவில் ஊற்றுவோம். மைந்தரில் வாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக தண்ணி நல்லா கொதிச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தேயிலை இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கிறேன். நம்ம சாயம் போட்டு ஐங்கரத்தி ஊற்றுவோம். ஓகே, இப்போ நாங்கள் இதுக்கு ஐங்கரை போடுவோம். எங்களை வீட்ல 5 பேர் பெரிய ஆக்கள் இருக்குன்னு எல்லாருக்கும் நாங்க டீ ஊத்துவோம். சூப்பரா வந்து மிக்சர் ரெடியா இருக்கு, டீயும் ரெடியா இருக்கு. நான் வெளியில போயிருந்து வழியா குடிப்போம் வாங்க. நேற்றைய மாதிரியே வந்து என்னன்னு சொன்னா, நான் மிக்சரும் செஞ்சு எங்களை தோட்டத்துக்கு பக்கத்துலாம் கொண்டு வந்து வச்சிருக்கோம். இப்போ வந்து நாங்கள் மிக்சரும் குடிச்சு சி மிக்சரும் சாப்பிட்டு தேத்தனையும் குடிக்க போறோம். வந்து பாருங்க எங்களை மிக்சரை. ஓய், டீ குடிக்கிறீங்களா? டீ தான் குடிக்கிறோம். அப்படியே பாருங்க டீ. ஓகே, சூப்பரான மிக்சர் ரெடியா இருக்கு. ட்ரை பண்ணி பா கொடுத்து கொலையோ அதுக்கா. இப்போ அதை டெஸ்ட் பண்ணி பாப்போம் எப்படி இருக்காண்டு. சாப்பிட்டு பார்க்க சொல்லுங்க எப்படி இருக்காண்டு. சேமியா மிக்சர், சேமியாவில் செஞ்ச மிக்சர். உண்மையை சொல்ல உண்மையை மட்டும் சொல்லுவோம். நல்லா இருக்கு. ஆ, கலர் தான் இந்த இது மாதிரி இருக்கா? நல்லா இருக்கு. கொஞ்சம் கவிதை மாதிரி இருக்கா? நல்லா இருக்கு. ஆ, கலர் கலையில அது தூள் கொஞ்சம் கடும் கலராக இருந்தது. ஓகே, சூப்பரான மிக்சர் லேயா இருக்கு. அதோட வந்து நாங்கள் சேத்தனையும் குடிப்போம். நிறைய நாள் எப்படி ஐங்கட்டி குடிக்கிறேன் சொன்னா பால் கூடுதலா. இப்ப வந்து பால் வாங்குறபடியா மா வாங்குறையில எப்பயாவது இருந்துட்டு பால் இல்லாத கட்டத்துல வந்து நாங்க ஐங்கர் போட்டு டீ குடிப்போம். என்ன சொன்னா ஐங்கர் விலையும் வேற. முதல் வந்து ஸ்ரீலங்காவில் ஐங்கர் வந்து 425 ரூபா விற்றது, இப்போ வந்து 1200 ரூபா ஐங்கர். ஓகே, டீயும் மிக்சரும் சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஓகே, அதோட வந்து வீடியோ முடிச்சு கொள்ளுவான். ஆ, ஓகே, வேற சாப்பிடணும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் நான் உங்கள் சஜி. பாய்.